இந்த வாரம் முதல்வர் இபிஎஸ் கவர்னர் காங்கிரஸ் கடுப்பில் வெளியேறிய திமுக உண்மையான தமிழின துரோகி திருமாவளவன் தான் செங்கோட்டையில் ஸ்டாலின் பாதபுத்திரன் பதில்கள் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் உங்கள் தண்டோரா வாய்ஸ் இதழ் தற்போது கடைகளில் வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பாலான கட்சிகள் அதிமுக மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்தே உள்ளன நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் சீமானின் நாம் தமிழர் கட்சி டிடிவி தினகரின் அமமுக ஆகியவை தனித்தே களம் காணும் நிலையில் இருக்கின்றன இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள சீமான் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தமிழகம் முழுவதும் சூறாவளியாய் சுழன்று தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக திகழ்ந்த நடிகர் விஜயகாந்தின் தேமுதிகவின் நிலைமை மட்டும் தற்போது இதில் கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியதாகவும் இருக்கிறது அந்த கட்சி கேப்டன் இல்லாத கப்பல் போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இங்கே கேப்டன் என்பது விஜயகாந்தை ஒப்பிடுவதற்காக கூறப்பட்ட வார்த்தை அல்ல உண்மையிலேயே நடுக்கடலில் செல்லும் ஒரு கப்பலில் கேப்டன் இல்லாமல் போனால் அந்த கப்பலுக்கு என்ன கதி நேருமோ என்பதற்காக சொல்லப்பட்டது கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே தேமுதிக பயணிக்கும் பாதை எது என்பது தெளிவற்று ஒன்றாக உள்ளது திக்கு தெரியாத திசையில் அது செல்வது போல் தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் உடல்நலக்குறைவு காரணமாக விஜயகாந்த் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று திரும்பிய பிறகு தேமுதிகவை முழுக்க முழுக்க வழிநடத்தி வருவது மனைவி பிரேமலதாவும் அவருடைய சகோதரர் எல்கே கே சுதீசும் விஜயகாந்தால் பொது அரசியல் நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இவர்கள் இருவரும் கட்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விஜயகாந்த் நல்ல உடல் நலத்துடன் இருந்தபோது காணப்பட்ட எழுச்சி இப்போது இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும் வெற்றி தோல்வி பற்றி விஜயகாந்த் கவலைப்படாமல் தீர்க்கமான முடிவை எடுப்பார் ஆனால் தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவும் துணை பொதுச் செயலாளர் சுதீஷும் முடிவு எடுப்பதில் குழப்ப நிலையை கடைபிடித்து வருகின்றனர் என்பது கண்கூடாக தெரிகிறது இப்போது இவர்களின் வரிசையில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரனும் இணைந்து கொண்டிருக்கிறார் அம்மா மகன் தாய்மாமன் என்று இந்த மூவரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக பிரதான கட்சிகளை அணுகும் விதம் அனைவரையுமே முகம் சுழிக்க வைப்பதாக உள்ளது அதாவது இவர்கள் அரசியலில் கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாமல் பேசுகிறார்கள் பொறுமை காக்க தெரியவில்லை என்பது பாமரர்களுக்கு கூட புரிகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அடிப்படையில் பார்த்தால் அதிமுக அணியில் தேமுதிக இருக்கிறது இந்த கூட்டணியில் பாமக பாஜக தமாக ஆகியவையும் உள்ளன இந்த வரிசையில் முறைப்படி அதிமுக முதலில் பாமகவுடன் தான் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த வேண்டும் இவர்கள் இரு தரப்பினரிடையேவும் அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் எங்களுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு நடத்த வேண்டும் என்று பிரேமலதா தொடர்ந்து நெருக்கடி வந்தார் முதலில் பாமகவுடன் பேச்சுவார்த்தை முடித்துக் கொள்கிறோம் பிறகு பாஜகவிடம் பேசிவிட்டு உங்களிடம் வருகிறோம் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போதும் பொறுமை காக்க விரும்பாத பிரேமலதா பாமக இருக்குமணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றார் அப்படியென்றால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடிக்க விரும்பவில்லை என்றே அர்த்தமாகிறது ஆனாலும் பிரேமலதாவின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அதிமுக சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அதிமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் பிரேமலதா பதுங்கிக் கொண்டார் இதற்கிடையே ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற முறையில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனிடம் சுதீஷை உரிமையோடு தூது அனுப்பி திமுக கூட்டணியில் இணைவதற்கான ஒரு தீவிர முயற்சியும் அவர் மேற்கொண்டார் எத்தனை சீட் எதிர்பார்க்கிறீர்கள் என்று துரைமுருகன் கேட்டதற்கு பதினெட்டு தொகுதிகள் போதும் என்று மிக பெருந்தன்மையோடு சுதீஷ் கூறியிருக்கிறார் அதில் பாதியே இங்கு கிடைப்பது கடினம் உங்கள் கட்சியை சேர்த்துக் கொள்வதற்கு தளபதி தயங்குகிறார் என்று கூறி துரைமுருகன் எழுவி கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் அடுத்த சில நாட்களில் நாங்கள் அதிமுக அணியில்தான் இருக்கிறோம் என்று பிரேமலதா யூ டான் அடித்தார் அதே நேரம் இப்போதைக்கு தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த தங்களை அழைக்க மாட்டார்கள் என்று தெரிந்ததும் அவர் மீண்டும் மாறினார் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல என்று கடுமையாக விமர்சித்தார் இதை அதிமுக அவ்வளவாக ரசிக்கவில்லை இனி அவசியம் ஏற்பட்டால் மட்டும் தேமுதிகவை கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு அதிமுக வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த பிரேமலதா அடுத்து அமமுக பக்கம் பார்வையை திருப்பினார் சிறையிலிருந்து விடுதலையாகும் சசிகலாவை ஒரு பெண் என்கிற முறையில் வரவேற்கிறேன் என்று திடீரென பெண்ணியம் பேசினார் தாயாருக்கு ஒத்து ஊதுவது போல் விஜய் பிரபாகரிடம் ஒரு பெண்மணியாக சசிகலா பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு தைரியமாக செயல்படுகிறார் என்று கூறுகின்றார் ஆனால் டிடிவி தினகரன் தரப்போ இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை இதைத் தொடர்ந்து மறுபடியும் துரைமுருகனை அணுகி பனிரெண்டு சீட்டுகள் ஒதுக்கினால் சேர தயாராக இருக்கிறோம் என்று பிரேமலதா சரணாகதி இழந்திருக்கிறார் அவரோ எங்கள் கூட்டணியிலேயே தொகுதி பங்கீடு விஷயத்தில் பல கட்சிகள் அடம்பிடித்து அழுது கொண்டிருக்கின்றன அதை சமாளிப்பதற்கே எங்களுக்கு போதும் போதென்றாகிவிட்டது இனிமேல் நீங்கள் எங்கள் பக்கமே தலை படுக்காதீர்கள் என்று விரட்டியடிக்காத குறையாக தன்னிடம் தூது வந்த சதீஷை அனுப்பி வைத்திருக்கிறார் துரைமுருகன் இதைத் தொடர்ந்து பிரேமலதா சுதீஷ் விஜய் பிரபாகரன் மூவரும் ஒரே நேர்கோட்டிற்கு வந்துள்ளனர் இப்போது இவர்கள் ஒரே குரலில் அதிமுக திமுக இரண்டுக்கும் மாற்றாக தொடங்கப்பட்டதுதான் தேமுதிக தேர்தலில் தனித்து போட்டியிடுவது எங்களுக்கு ஒன்றும் புதியதா அல்ல எங்களால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தே நிற்க முடியும் என்று கோரஸ் பாடுகின்றனர் இதெல்லாம் தேமுதிகவை நிறுவிய விஜயகாந்துக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வி இதற்கு விடை கூறத்தான் யாரும் இல்லை இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்